என் மேல் மனதுருகி என்னை தொட்டவரே இயேசையா, என் மேல் மனதுருகி என்னை தொட்டவரே இயேசையா, அற்புதங்கள் அதிசயங்கள் செய்கின்றீரே, ஆராதிக்கும் தெய்வம் உண்மையுள்ளவர், அற்புதங்கள் அதிசயங்கள் செய்கின்றீரே, நான் ஆராதிக்கும் தெய்வம் உண்மையுள்ளவர், நான் ஆர்ப்பரிப்பேன், நான் ஆராதிப்பேன், நான் ஆர்ப்பரிப்பேன், நான் இயேசையா, என் மேல் மனதுருகி என்னை தொட்டவரே இயேசையா, அத்திமரம் துளிர் விடும் போது வசந்த காலம் ஆரம்பம் என்று சொன்னார், அத்திமரம் துளிர் விடும் போது வசந்த காலம் ஆரம்பம் என்று சொன்னார், காலம் இனி செல்லாது கர்த்தர் இயேசு சீக்கிரம் வருகிறார், காலம் இனி செல்லாது கர்த்தர் இயேசு சீக்கிரம் வருகிறார், ஆராதிப்பேன், ஆர்ப்பரிப்பேன், ஆராதிப்பேன், அல்லேலூயா, ஆர்ப்பரிப்பேன், இயேசையா, என் மேல் மனதுருகி என்னை தொட்டவரே இயேசையா, ஈசோப்பினால் என்னை கழுவினீரே, உளையான சேற்றிலிருந்து தூக்கினீரே, அல்லேலூயா, நம்ம தேவன் நம்ம மேல் மனதுருகம் உள்ளவரா இருக்கிறார், அத்தோட நம்ம பாடும் போது தேவன் நமக்கு பெரிய காரியங்களை செய்கிறவர், அத்தி மரம் துளிர் விடும் போது வசந்த காலம் ஆரம்பம் என்று சொல்கிறார், இதோ இனி காலம் செல்லாது சீக்கிரமாய் நான் வருவேன் என்று கர்த்தர் சொல்கிறார், நாம் ஆராதிக்கிற தேவன் உண்மை உள்ளது, உண்மை உள்ளது, ஈசோப்பினால் என்னை கழுவினீரே, அப்பா ஒவ்வொரு நாளும் நம்ம பாவ அறிக்கை விட்டு நம்மை பரிசுத்தப்படுத்திக் கொள்வோம், எப்படி வருகை காலம் செல்லாது எந்த நேரத்தில் எப்போ வருவாருன்னு நமக்கு சொல்ல முடியாது, அதனால எப்போது நம்ம பரிசுத்தோடு காத்திருக்கும் போது கர்த்தருடைய வருகையில நம்ம கைவிடப்படுவதில்லை, ஆவியினால் நிரம்பி நம்ம என்ன செய்யணும், துதிச்சுக்கிட்டு இருக்கணும், முழங்கால முடக்கி நம்ம ஜெபிக்கிறவர்களா இருக்கணும், ஆமென், நம்மை மறுரூபம் ஆக்கிற தேவன் ஒரு நிமிடத்துல கண்ணை மூடி கண்ணை திறக்கிறத காட்டி நம்ம மறுரூபம் ஆகிடும், அதுக்காக ஆயத்தமா இருங்க, அநேகரை ஆயத்தப்படுத்தினேன் என்று கர்த்தர் சொல்கிறார், வாலிப பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிப்போம், அநேக பிள்ளைகள் அங்குமா இங்குமாய் அலைந்து திரிந்து கொண்டிருக்கிற மக்களுக்காக ஜெபிப்போம், அறியாமல் உணராமல் இருக்கிற பிள்ளைகளுடைய கண்கள் திறக்கப்படணும், தூரமான அறியாம தரவக்கலமான தூரம், வாலிப பிள்ளைகளை தொடுங்க, படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை தாங்க, திருப்பிள்ளைகளை அணுகி என்னிடத்தில் வரவிடுங்கள் என்று சொன்னீங்க, சிறு பிள்ளைங்கள் ஊழியத்தை ஆசீர்வதிங்க ஐயா, அல்லேலூயா, மலை மேல் ஏறுங்கள், மரங்களை வெட்டுங்கள், ஆலயத்தை கட்டுங்கள், அதுலேயே நான் பிரியமா இருக்கிறேன் என்று சொன்னீங்க, எங்கும் ஆலயங்கள் எழும்பன ராஜா, அல்லேலூயா, ரூஷாலமான தூரமான உனக்கு விரோதமா எழும்புகிற எந்த ஆயுதமும் வாய்க்காமலே போகும் என்று சொன்னீங்களையா, அப்படியாக அனைவரே, யாக்கோபுக்கு விரோதமான மந்திரம் இல்லை, இஸ்ரேலுக்கு விரோதமான குறிச்சொல் இல்லை என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார், இப்போது மன கஷ்டத்தோடு துன்பத்தோடு துயரத்தோடு டிவி முன்பாக அமர்ந்திருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் சொல்கிறார், என் மேல் நம்பிக்கையாயிரு, கர்த்தமே நம்பிக்கையாயிரு, நான் உன்னை கைவிட மாட்டேன் என்று சொல்கிறார், வார்த்தை பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும், இந்த வார்த்தை ஆண்டவரே ஆற்றி தேற்றுகிறதா இருக்கட்டும், இயேசுவின் நாமத்தை கேட்கிறோம் ஜீவனை நல்லதாக்கனே, ஆமென், பிரியமான நம்ம தேவன் வல்லமை உள்ள தேவன், அல்லேலூயா, ஆமென், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவருடைய சமூகம் உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறது, சக்கினா மகிமை உங்கள் பக்கத்தில் இருக்குது, நீங்கள் எங்கே உட்கார்ந்து டிவியை பார்த்துன்னு இருக்கு, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்களோ, அழிலியா, ஒருவேளை செல்லில் கேட்டுக்கொண்டு கூட இருக்கலாம், எங்கே இருந்தாலும் உங்களை சுற்றிலும் தேவ மகிமை இருக்கிறது, ஷக்கினா மகிமை, அழிலியா, தேவ ஆலயத்தை நிரப்பின போது ஆசாரி நிற்கக்கூடாமல் போனதான் அந்த மகிமை, அந்த மகிமையை நமக்கு நீ கொடுத்துருக்கிறார் சொன்னால் கிருபைதான், ஏன்னா யெகோவா தேவன், அவர் யாரு, எகவா, எகவானா எப்படின்னா மாறாதவர், எகவா எப்படிப்பட்டவர், மாறாத தேவன்,
நிலைத்திருக்கிற தேவர், நமக்குள்ள நிலைத்திருக்கிறார். நான் உன்னை விட்டு ஒரு வாட்டி உள்ள வந்துட்டாருன்னா நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுக்கடுத்தது இருக்கிறவராகவே இருக்கிற தேவன். எப்படிப்பட்ட தேவன்? இருக்கிறவராகவே இருக்கிற தேவன். மோசே கிட்ட சொன்னார்ல, யாத்திராவும் 3:14 சொல்லுவார், நான் யார் உன்னை அனுப்புனான்னு கேட்டால் சொல்லு. அல்லேலூயா, என்னான்னு சொல்லு, இருக்கிறவராகவே இருக்கிறவர். அவர் நாமமே அப்படிப்பட்ட நாமம். அல்லேலூயா. ஏன்னா அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தவுமான தேவன், தோற்றமும் முடிவும் இல்லாத தேவன். அவருக்கு தோற்றமும் கிடையாது, முடிவும் கிடையாது. அப்போ இயேசப்பா எப்படி தோன்றாரு, எப்படி பிறந்தாருன்னு கேட்டால், வசனம் சொல்லுது யோவான் புத்தகத்தில் 3வது அதிகாரத்தில், அவர் ஆதியிலே தேவனோடு கூட இருந்தார்னு தான் சொல்லுது. அல்ல இல்லையா, வெளிப்பட்டார், பிறக்கலை. அவருக்கு பிறப்பே கிடையாதுங்க, அவருக்கு தோற்றமும் கிடையாது, முடிவும் கிடையாது. அவர் வெளிப்பட்டார், ஆவியில் வெளிப்பட்டார். அல்ல இல்லையா, மாம்சத்தில் வெளிப்பட்டார். அதான் மிக முக்கியம். அந்த இயேசப்பா நம்ம கூட இருந்து நல்லா வாழ்ந்து நம்ம எப்படிலாம் வாழணும்னு காண்பித்து, அல்ல இல்லையா, எப்படி ஊழியம் செய்யணும்னு சொல்லி கொடுத்துட்டு மறித்து அதே வழியை நம்ம செய்வோமான்னு எனக்கு எதிர்பார்த்துன்னு இருக்கிற. நானே வழி, நானே சத்தியம், நானே உனக்கு ஜீவன். நான் என்ன செஞ்சனோ அதை நீ செய்ய, உனக்கு ஜீவன் உண்டு. எப்படி நான் மறித்து உயிர்த்தேனோ அதே போல் நீயும் மறித்து உயிர்த்தெழுவாய், நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வாய். அல்லேலூயா. இயேசப்பா கிட்ட வர்ற நோக்கமே அதுதான், நமக்கு வேற எந்த நோக்கமும் கிடையாது. யெகோவா தேவன். இதில் என்னென்னாக்கா, யெகோவா தேவன் நம்ம பொதுவாக சொல்லிடுறோம் அவர் மாறாதவன். ஆனால் வசனம் பார்த்தீங்கன்னா, அவருக்கு அவர் வந்து தேவனாகிய கர்த்தர் அப்படின்னு ஒரு இடத்துல சொல்கிறார். எப்படின்னா, யெகோவா எலோஹிம், யெகோவா எலோஹிம் அப்படின்னு சொன்னால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது எப்ரே மொழியில் எலோஹிம்னு என்ன அர்த்தம் தெரியுங்க, தேவனாகிய கர்த்தர். அல்ல இல்லையா, அது யெகோவா எலோ ஹேதா, ஏலோ ஹேதா அப்படின்னா என்ன தெரியுங்களா, உன் தேவனாகிய கர்த்தர். இது தேவனாகிய கர்த்தர், அடுத்தது உன் தேவனாகிய கர்த்தர். அடுத்தது சொல்கிறாரு யெகோவா எலோஹின்னு, அப்படின்னா நம்முடைய தேவனாகிய கர்த்தர். அதுக்கடுத்தது ஏலோஹே அப்படின்னா என் தேவனாகிய கர்த்தர். எப்படி சொல்றாரு பாருங்க, தேவனாகிய கர்த்தர், உன் தேவனாகிய கர்த்தர், நம்முடைய தேவனாகிய கர்த்தர், என் தேவனாகிய கர்த்தர். அப்போ அவர் எல்லாருக்கும் எல்லாமான தேவனாக இருக்கிறார். எனக்கொண்டி கிடையாது, உலகத்தில் இருக்கிற அத்தனை மனுஷனுக்கும் அவர் தான் தேவன். யெகோவா தேவன், அவர் மாறாதவர், அவர் நிலைத்திருக்கிறவர், அவர் இருக்கிறவராகவே இருக்கிற தேவன் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்ல, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் எப்படிப்பட்ட தேவன் பார்த்தீங்கன்னா, உன்னதமான தேவன் சொல்கிறார். அதுக்கு எபிரேயத்தில் எப்படி சொல்கிறோன்னா, யெகோவா ஓசேனு, ஓசேனுன்னு என்ன அர்த்தம்னா, அவர் உன்னதமான தேவன், உயர்ந்த தேவன். அவருக்கு மேலே உயர்ந்த தேவன் யாருமே கிடையாது. கண்மலை. அல்ல இல்லையா, இப்போ நம்ம இந்தியாவில் எடுத்திங்கன்னா இமாலயனை விட உயர்ந்தவர். அப்போ உலகத்தில் எத்தனையோ மலைகள், உயர்ந்த மலைகள், அதுக்கெல்லாம் மேலே உயர்ந்த மலை நம்ம இயேசப்பா தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் பண்ண உலகத்தை அழிக்கிறதுக்கு மலைக்கு மேலே எத்தனையோ மழம் தண்ணியை வர வச்சார். ஊத்த கிழியும் திறந்து விட்டார், வானத்தையும் திறந்து விட்டார். ஆனால் அவர் இருக்கிறார். உலகத்தில் அத்தனை மனுஷனும் அழிஞ்சா மலையே இல்லாமல் போச்சு, ஒரு உயிர் ஜீவன் கூட கிடையாது. ஆனால் இயேசு இருக்கிறார், தேவன் இருக்கிறார், அவருக்கு அழிவே கிடையாது. அல்ல இல்லையா, உன்னதமான தேவன், உன்னதமான கர்த்தர். அப்படின்னா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏலியோன் அப்படின்னு சொல்லலாம், உன்னதமான தேவன் அர்த்தம் ஏலியோன். அடுத்தது ஒசைனு அப்படின்னா, நம்மை உண்டாக்கின தேவன். அல்ல இல்லையா, இதுக்கெல்லாம் வசனம் இருக்குது. நான் இப்போ சொல்கிறதுக்கு நேரம் இல்லாத விட்டு நான் உங்களுக்கு அதை மாத்திரை சொல்லின்னு போகிறேன். அது எதுக்கு வசனம் இருக்குது, உன்னதமான தேவனுக்கு சங்கீதம் 7:17 இருக்குது, நம்மை உண்டாக்கின தேவன்றதுக்கு சங்கீதம் 95:6 இருக்குது. அவர் ஓசைனு அப்படின்னு சொல்லப்படுகிறது. யெகோவா நிஸ்ஸி அப்படின்னா என்ன அர்த்தம், அப்படின்னா அவர் நமக்கு கொடியான தேவன்.
அல்ல இல்லையா? யாத்திராகம் புத்தகம் 17-15 நாம் பார்க்குறோம். இன்னும் சொல்லப்போனால் நம்மளாம் யார், ஒரு கட்சி தொண்டர்களாக இருக்கிறோன்னு சொல்கிறாரு. நம்ம கட்சியை என்ன கட்சிங்க? இயேசப்பா கட்சி. அல்ல இல்லையா? உலகத்தில் எந்த மனுஷனுடைய கட்சியும் நம்ம கிடையாது. இது எத்தனையோ கட்சி வரப்போகுது, எத்தனையோ கோடி வரப்போகுது, எத்தனையோ ஆட்சி வரப்போகுது, அதெல்லாம் இல்லை. நம்ம ஆள்றவர் ஒருத்தர் இருக்கிறார், அவர் தான் யார்? ராஜாதி ராஜா. என்னுடைய ஆளுகை பரலோக ராஜ்யம். ஒரு அல்ல சொல்லிங்களா? என்னுடைய ராஜ்யம் இந்த பூமியில் வருவதாக. அப்போ அதுக்கு நம்ம தான் யார்? தொண்டர்கள். தொண்டர்னு சொல்லு, வசனம் சொல்லுது. அல்ல இல்லையா? நீங்கள் யோபேல் தீர்க்கதரிசி புத்தகத்தில் 13 அதிகாரத்தில் 13 வசனத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே சொல்கிறாரு, நம்மளாம் யாரா? தொண்டர்கள் அப்படின்னு சொல்கிறார். நீங்கள் வீட்டில் அப்புறம் பாசி யோவேல் 13:13 இருக்குது. நம்மளாம் யார்? தொண்டர்கள். அப்போ தொண்டர்கள் என்ன செய்யணும்? கொடியேற்றணும். சங்கீதம் 25 சொல்கிறார்ல, கர்த்தருக்கு என்ன செய்யுங்க? கொடியேற்றுங்கள். அல்ல இல்லையா? அவரை பிரஸ்தாவப்படுத்தணுங்க. அதுதான் நம்ம வேலையை. இந்த யெகோவா தேவனை எல்லாருக்கும் சொல்லி வரணும். நிறைய பேர் கேட்பாங்க, ஏப்பா கிறிஸ்தவங்க எத்தனை பேர் கோயிலுக்கு போகிறாங்க? சைலண்ட்டாக போகிறாங்க, அவங்க பாட்டு வராங்க, ஞாயிற்றுக்கிழமைனா கோயிலுக்கு போகிறாங்க. அல்ல இல்லையா? ஏதோ ஒன்று அவங்க செய்கிறாங்க, அப்புறம் வந்துடுறாங்க, அதோடு அவங்க வேலையை பார்க்குறாங்கல்ல. நீங்கள் மாத்திரம் ஏன் பைபிளில் தூக்கின்னு அங்கங்கே போய் இயேசு நல்லவர் அப்படி இப்படின்னு சொல்லி தெரிஞ்சுன்னுக்கிறீங்கன்னு கேட்குறாங்க. அல்ல இல்லையா? அந்த மாதிரி தெரியறது தான் அவங்க வேலையே. ஏன்னா இயேசப்பா அப்படி தான் தெரிஞ்சாராம். என்ன செஞ்சாரா? பரிசுத்த ஆவி அவர் அபிஷேகம் பண்ணணுன்னு நன்மை செய்கிற தேவனாய் சுற்றி திரிந்தார். அல்ல இல்லையா? திரியதான் நம்ம வேலையே. எங்கெல்லாம் போடுறாரோ போயினே இருக்க வேண்டித்தான். நான் காண்பிக்கிற தேசத்துக்கு போ, என்னை பற்றி போய் சொல்லுன்னா சொல்லணும். சொல்லலைன்னா நம்ம கிறிஸ்தவனே கிடையாது. ஏதோ ஒரு படத்தை வச்சு அதை பார்த்து அது முன்னாடி உட்காந்து முட்டி போட்டு ஜவு மாட்டி வீட்டில் படுத்து தூங்குறதுல ஒரு பிரயோஜனம் கிடையாது. ஒரு அல்ல தெரியல. 24 என்னென்னமோ செய்வாங்க, அதெல்லாம் நான் சொல்ல விரும்பலை. ஏன்னா யாரையும் நம்ம பகைக்கலை, ஏன்னா அவங்க அறியலை. ஒரு அல்ல தொழிலா? நானும் ஒரு காலத்தில் அப்படி தானே செஞ்சேன். உலகத்தில் நானும் அப்படி தானே இருந்தேன் ஒரு காலத்தில். இப்போ தானே அந்த கண் திறக்கப்பட்டது, செதில் நீக்கப்பட்டது. அல்ல இல்லையா? எப்படி சவுல் கண்ணில் இருக்கிற செதில் நீக்கப்பட்டதோ அது மாதிரி செதில் நீக்கிறார் அவர். அதை நீக்கத்துக்கு தான் நம்மளை வச்சிருக்கிற. நீ போய் இயேசுவை பற்றி சொல்லு. நீ ஒன்றும் அவங்க செதில் எடுக்க வேணாம். செதில் எடுக்கிற ஒருத்தர் இருக்கிறார், ரட்சிக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். அறிக்கை உண்டையது, ரட்சிப்பு அவருடையது. அல்ல இல்லையா? நீ அறிக்கை செய்யலைன்னா எப்படி ரட்சிக்கப்படுவாங்க? அதுக்கு தான் நீ போய் சொல்லு. நீ சொல்லிட்டு வந்துரு, மீதி கதையை நான் பார்த்துக்கிறேன்றார் ரெண்டும். அல்ல இல்லையா? வேற அல்ல தெரியுங்களா? கண்மலை அவர், உன்னதமான தேவன், நம்மை உண்டாக்கின தேவன். அல்ல இல்லையா? அவர் நமக்கு, நம்ம அவரை கொடியேற்றுகிற வர. யெகோவா ஈரே அப்படின்னா எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிற தேவன் சொன்னார். எல்லா யெகோவா தேவன் நான் ஆண்டவர். பலிக்கு ஒன்றுமே இல்லையே, நீ வாடா, எல்லாம் அவர் பார்த்துக்குவார். ஆபிரகாம் சொன்னார்ல ஈசாக்குக்கிட்ட, கட்டை இருக்குது நெருப்புக்குது எல்லாம் எடுத்துக்கின, பலிக்கு எங்க ஆடு எங்கன்னு கேட்குறாரு. கர்த்தர் பார்த்து கொள்வார்னார். தலையிலையா? அவர் தான் யார்? யெகோவா ஈரே, நம்மோடு கூட இருக்கிறார். யெகோவா சிட்கேன்னு நமக்கு நீதியான தேவனாக இருக்கிறார், நம்மை பரிசுத்தப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். யெகோவா ஷாலோ, நமக்கு சமாதானத்தை தருகிற தேவனாக இருக்கிறார். யெகோவா ஷம்மா, அவர் நம்ம கூடவே இருக்கிற தேவனாக இருக்கிறார். அவர் அல்ல சொல்லுவீங்களா? நம்மை ஒரு நாளும் கைவிட மாட்டார். ஜெபிப்போமா? அன்பான தேவனே, அருமை ரட்சகரே, ஓ ரீ கலாரபா ஷீலாரபா கலாரபா ஹாலேலூயா ஏலோ ஹே ஹாலேலூயா ஏலோ யோ எலியோ ஒசீனு நிசி எகவா ஈரே சிற்கேனு ஷாலோ ஷம்மா என்று நாங்கள் அழைக்கணையா? உண்மை எப்ரே பாஷையில் உங்களை அழைக்கணும். ஓ ரீக்கமா தூரா பூஷாலரவா, அப்படியாக நீங்கள் அழைக்கும்போது யார் யாராக இருக்கிறீரோ அப்படி அப்படியா இருந்து எல்லாருக்கும் எல்லாமுமான தேவனாக இருந்து நீ பாதுகாத்து கொள்ள வல்லவராக இருக்கிறீர். பரிசுத்தம் இல்லாதவர்களுக்கு நீதியாக இருக்கிறீர். ஹல்லேலூயா, நான் எப்படி நான் வாழப்போறேன்ற உங்களுக்கு எல்லாவற்றையும் பார்த்து கொள்கிறதேவன் நான் இருக்கிறேன். அல்லேலூயா சோத்திரம், சமாதானம் இல்லாதவர்களுக்கு சமாதானத்தை கொடுக்கிறதேவனாக இருக்கிறேன். நான் அனாதியாக இருக்கிறேன் என்பவர்களுக்கு நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்கிறதேவனாக இருக்கிறேன். பலத்த கருத்துக்களை கொடுக்கிறேன். பரிசுத்த ஆவின் ஒத்தாசுடன் நஸ்ரேனாக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கேட்கிறேன்
ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.